திரு கனகராஜ், ஒரே ஒரு விஷயம், அடிப்படையில் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஐஐடி ஜெய் நீட் இந்த மாதிரியான நுழைவு தேர்வுகளில் தமிழ்நாடு பின்தங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காலத்தில் ஐஏஎஸ் தேர்வுகள் வந்து ஐஏஎஸ்ஸாக நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து போய்கிட்டு இருந்தாங்க, இப்போ அது குறைஞ்சிருச்சு. இப்படி வரிசையாக குறையும் பொழுது தமிழ்நாடு கல்வித்தரம் குறைஞ்சிருச்சு. நாங்கள் ஒரு உதாரணமாக, ஒரு மாதிரியாக, ஒரு மாடல் ஸ்கூல்ஸை உருவாக்குறோம், அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். முதல்ல ரெண்டு விஷயம், இவர் சூர்யா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார், அதை அவர் முடிகிறதுக்குள்ளே விட்ரா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமான வார்த்தை யூஸ் பண்ணுறேன். ரெண்டாவது, திரு அண்ணாமலை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் உண்மையா? நீங்கள் அவர் எடுத்துருக்க வச்சு தான் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்த ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளி திட்டம் ஒரு வரப்பிரசாதம் என்றால் அது மிக, இது என்ன நரேந்திர மோடி கொண்டு வந்தாரா? தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இவ்வளவு நேரம் நீங்க வந்து குறுக்கிட கூடாதுன்னு சொல்லிதான் நீங்க இது பேசுனீங்க, தவறான வார்த்தையும் பேசியிருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது அவர் பேச ஆரம்பிக்க கூட இல்ல, அதுக்குள்ள நீங்க குறுக்கிட்டீங்கன்னா அது எப்படி நான் அனுமதிக்கிறது? ஏகலைவா பள்ளி இப்பவா கொண்டு வந்தாங்க? நரேந்திர மோடியா கொண்டு வந்தாரு? ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அங்கே என்னவா இருக்குங்கிறதுலாம் இல்லை, அவர் கொண்டு வந்ததுன்னு சொல்றாரு. இப்படி அப்பட்டமான பொய்யை ஒரு மாநிலத்தினுடைய தலைவர் இப்படி பேசுகிறாருங்கிறது இது முதல் முறை அல்ல, பல முறை பேசுகிறார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் முழுவதும் அதுதான். ரெண்டாவது, நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்பந்தமான விஷயங்களை குறிப்பிட்டீங்க. நீங்கள் ஆறாவது நிதிக்குழு, சாரி, அதாவது சம்பள கமிஷன், சிக்ஸ்த்து பே கமிஷன், அதுக்கு முன்னால் வர என்னன்னா சிவில் சர்வீஸ் முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு தான் சேலரி டாப் மோஸ்டாக இருந்தது. சரி, ஆனால் ஆறாவது சம்பள கமிஷன் என்ன முடிவுக்கு வந்ததுன்னா, டேலண்டட் ஹேண்ட்ஸ் எல்லாம், ரொம்ப திறமையான ஆட்கள் டி வந்த பிறகு, தகவல் தொழில்நுட்பம் வந்த பிறகு அதில் இருக்க சம்பளத்தின் காரணமாக அதுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. சரி, எனவே நாம் வந்து இந்த மாதிரியான திறமைசாலிகளை ரீட்டைன் பண்ணணும்னா, குறிப்பாக ஆசிரியர் பணிக்கு வரணும்னா, சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணி வர்றவங்கள விட 5 இன்க்ரிமெண்ட்டு வச்சு தான் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு ஐஏஎஸ் முடித்தவங்கள விட சம்பளம் அதிகம். சரி, இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுவான நிலைமை. சரி, சி, ஒரு நவீன தொழில்துறை வருகிற போது இந்த துறையிலிருந்து ஷிஃப்ட் ஆகிறவங்க, ஒட்டுமொத்தத்திலேயே ஷிஃப்ட் ஆகிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கு. சரி, அதனால ஐஏஎஸ்க்கு மேலே ஈர்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க? அந்த அளவுக்கான அந்த அந்த பழைய ஈர்ப்பு, அந்த நீங்கள் சொல்கிற அந்த டேலண்டட் கைஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க ஐஏஎஸ் போல அப்படி போகிறாங்களான்னு நீங்கள் செக் பண்ணால் தானே நீங்கள் பேச முடியும். சரி, அது இல்லாமல் போகிற போக்கில் எதையாவது சொல்லிட்டு போகிறதுங்கிறதுக்கு இல்லையா, அது சரியில்லை. ரெண்டாவது விஷயம், ஒட்டுமொத்தமாக ஒரு வருடத்திற்கு இப்போ சராசரியாக எவ்வளோ பேர்னா 60 பேர் தான் இருக்காங்க. 2023 அவங்க சொல்கிற கணக்கு 293,000 பேர் இதில் இருக்காங்க, 649 ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு இன்டேக், நீங்கள் 450 அல்லது வந்து 560 ஒட்டுமொத்த பள்ளிக்கூடத்தோட ஸ்ட்ரென்த்தை சொல்கிறாங்க, அது 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 வந்து அதிகபட்சம். சரி, ஆனால் இப்போ சராசரி 450 தான் இருக்குது. சரி, ஏன் இருக்கிறதுல அது 560 ஃபில்லப் ஆகலை? ஏன் 80 பேரும் போய் அதில் சேரலை? நீங்கள் சொல்கிற ஆகா ஓகோ நாங்கள் அவ்வளவு பணம் கொடுத்தோம் காசு கொடுத்தோம்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் சேரலை? ஒரே ஒரு முறை ஒரு ஸ்கூலில் நீங்கள் வந்து இந்த மாதிரி, இப்போது சில பேர் இதில் ரிசல்ட்டு போடுறாங்கல்ல, நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கோச்சிங் சென்டர், நல்ல கோச்சிங் சென்டர் ஒருத்தருக்கு வாசிச்சுன்னா அதில் போயிடுறாங்க. அப்போ கோச்சிங் சென்டர் நீங்கள் கொண்டாடுவீங்களா? ப்ராப்ளம் அது இல்லை. இல்லை, இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அவங்க ஏற்றுக்கிறாங்க போகிறாங்க. கொத்தடிமைத்தனத்தை கூட சில பேர் ஏற்றுக்கிட்டு தான் போகிறாங்க. ஆமாங்க, கொத்தடிமையாக நான் வேலை பார்க்குறதுக்கு வந்தேன், ஏற்றுப்பீங்களா நீங்கள்? தமிழ்மணி என்ன கேட்குறாரு, ஒரு 10 பேர் நல்லா கல்வி வர்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற கேள்வி வைக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், அதை சொல்லி நீங்கள் ஒட்டு மொத்தமாக இப்போ பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கீடு பண்ணுறாங்க ஜிடிபியில்? 1% கூட கிடையாது. 0.62 இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கடைசியாக வந்து 0.37 வந்து நின்றுது. நீங்கள் அவங்க பட்ஜெட்டில் 6%லேருந்து 3%ஆக மாற்றுறாங்க,
டோட்டல் பட்ஜெட் அமௌண்ட்டில் இந்த தடவை ஒரு 1.5 லட்சம் கோடி. நீங்கள் இதை இந்த 1.5 லட்சம் கோடின்னு சொல்கிறத எதில் எல்லாம் எடுத்துக்கிறீங்க? நீங்கள் கேவிக்கு எடுத்துக்கிறீங்க, இந்த மாதிரியான ஸ்கூலுக்கு எடுத்துக்கிறீங்க, சாதாரண மக்கள் படிப்பதற்கான வாய்ப்பை மறுக்கிறீங்க. நீங்கள் ஸ்காலர்ஷிப்பை இந்த தடவை மட்டும் 3-4 ஸ்காலர்ஷிப் கட் பண்ணியிருக்காங்க இவங்க வந்த பிறகு. ஒன்று, எஸ்சி எஸ்டி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பு 75% ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துட்டு வந்ததை 60% மாற்றினாங்க. சரியா? நீங்கள் வந்து சச்சார் கமிட்டிக்கு பின்னால் 2015 உருவாக்கப்பட்ட ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு நிப்பாட்டிட்டாங்க. நீங்கள் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஃபெலோஷிப் ஸ்காலர்ஷிப்பு நிப்பாட்டிட்டாங்க. வெளிநாட்டில் போய் படிக்கிற பசங்களுக்கு கொடுக்குற வட்டியில் கொடுக்குற அந்த சலுகையை இந்த காலத்தில் நிப்பாட்டிட்டாங்க. இது முழுவதையும் பண்ணிட்டு நீங்கள் நாங்கள் ஒரே ஒரு நவோதயா ஸ்கூலு ஒரு மாவட்டத்தில் வந்துடும், அதனால் உலகமே தலைகீழாக மாறிடும்னு பேசுகிறது இருக்கு இல்லையா? அதனால தான் நான் சொன்னேன், அவங்க பொய் சொல்கிறவங்க. ஏகலைவா ஸ்கூல் வந்து இப்போ வந்ததில்லை, அவருக்கு தெரியாமலாம் இருக்காது. ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காருல, ஏகலைவா ஸ்கூல் திட்டம் எப்போ வந்தது அப்படின்னு அவருக்கு தெரியாமலாம் இருக்கும். ஆனால் அவர் இவர் தோடங்கனதா சொல்கிறார். அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஜிஎஸ்டி வாங்கி கொடுங்க, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் கொடுக்க சொல்லுங்கள். ஒரே ஒரு ஸ்கூல் வராதனால இப்படி கெட்டுப்போச்சுன்னு சொல்கிற நீங்கள் எங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுத்துட்டீங்களா? ஸ்பெஷல் எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பணத்தை, மாநிலங்களுக்கு வரக்கூடிய பணத்தை வராமல் மத்திய அரசு ஒரு கவலீகரம் பண்ணுத, அதை என்ன சொல்ல போகிறீங்க? கேவியில் நீங்கள் தமிழே சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இருக்கிற போது ஹிந்தி ஒன்றை தவிர வேறு மொழிகளை பற்றி நான் கவலைப்படவேன். இன்னைக்கு கேவியில் நீங்கள் கேளுங்க, சான்ஸ்கிரிட்டை இங்கே கட்டாயப்படுத்துறதுக்கு இங்கே மீனம் இல்லை சார். இதெல்லாம் நம்ம பேசுகிறோம்ல, தமிழ்மணி அவர்களும் சூர்யா அவர்களும் வைக்கிற ஒரே ஒரு விஷயம், மற்ற காசு இருக்கிறவங்க சிபிஎஸ்சியில் போய் ஹிந்தி படிக்கிறாங்களா இல்லையா? மூணாவது மொழியாக ஹிந்தி கட்டாயமாக எடுத்து படிக்கிறாங்க. நான் படிக்க வேண்டாம்னு ஒருபோதும் சொல்லணும் இல்லை. காசு இல்லாதவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த ஹிந்தியை படிக்கிறதுல ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்குறா. அரசு பள்ளியில் ஹிந்தி வைங்க, வேணுன்றவங்க படிச்சுக்கிறாங்க, இல்லைன்னா விட்டுறாங்கன்ற ஒரு வாதத்தை வைக்கிறாரு தமிழ். இல்லை, நீங்கள் நவோதயா ஸ்கூல் தானே வைக்கிறீங்க, சரி, அது வந்து ஒன்றிய அரசாங்கம் தானே வைக்கிறது, சரி, நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் படிங்க, ஹிந்தி உட்பட எந்த மொழியை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஹிந்தி மட்டும்னு ஏன் திணிக்கிறீங்க? நீங்கள் இந்த கேள்விக்கு பதிலே சொல்லாமல் நீங்கள் என்ன தேசியம் ஒன்றா இருக்கணும் போகணும் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருப்பீங்களே தவிர, நீங்கள் இதை பல நேரங்களில் கேட்டிருக்கோம். மும்மொழி கொள்கைன்னு நீங்கள் சொல்கிற எந்த ஊர்லேயாவது, யூபிலேயோ எம்பிலேயோ ராஜஸ்தான்லேயோ அல்லது பீகார்லேயோ தமிழ் வழி கல்வி கற்றவர்கள் அல்லது தமிழ் ஒரு பாடமாக இருக்க ஸ்கூல் எத்தனை, தெலுங்கு இருக்கிறது எங்க, தெலுங்கு இருக்கிறது எங்க? இல்லை, யூபியில் இருமொழி கொள்கை தான், யூபியில் பீகாரில் இருமொழி கொள்கை தான், ஹிந்தியும் ஆங்கிலம் மட்டும்தான், அவர்களுக்கு மூன்றாம் மொழி கிடையாது. இல்லை இல்லை, அவங்க சொல்றது என்னன்னா, நாங்கள் வந்து இதையெல்லாம் சமமாக எல்லாரும் இதர மொழியை கற்றுக்கொள்ளலாம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, சரி, அங்கே ஏன் கற்றுக்கலைன்னு கேட்குறேன்.